எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல 2024 நவம்பர் மாதத்தில் அமாவாசை எப்பொழுது, பித்ரு தோஷம் நீங்கி சுபிச்சங்கள் பெருக என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பலவிதமான தோஷங்கள் சொல்லப்பட்டாலும் அவை அனைத்திலுமே கடுமையான பாதிப்புகளும் துன்பங்களும் ஏற்படுவதோடு தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் தோஷமாகவும் இருப்பது பித்ரு தோஷம் மட்டும்தான். நம்முடைய முன்னோர்கள் மனக்குறையோடு இருந்தா நமக்கு பித்ரு தோஷம் ஏற்படுது. பித்ரு தோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களும் நீங்குவதோடு வீட்டில் எப்பொழுதும் சுபிட்சங்கள் நிறைந்து இருக்க அமாவாசை திதி வரும் நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து செய்துகிட்டு வந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்லாம குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக மாற்றங்கள் பிறக்கும். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நியதி. தாய் தந்தையை இழந்தவங்க, மனைவி குழந்தையை இழந்த ஆண்கள், கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். இதனால நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதோடு நம்முடைய குடும்பத்திற்கும் அவர்கள் ஆசிகளை அள்ளி வழங்குவார்கள் என்பதும் நம்பிக்கை. சிலர் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பாங்க. அவர்களுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருப்பதாக சொல்லி பரிகாரங்களையும் செய்ய சொல்வாங்க. அமாவாசை தினங்களிலும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் திவசம் போன்ற நாட்களிலும் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அவர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்களின் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் கட்டாயமாக இருக்கும். அவர்களின் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதில் தடை, நிம்மதி இல்லாமை, பலவிதமான துன்பங்கள், மருத்துவ செலவுகள், பண இழப்புகளும் ஏற்படும். இது மாதிரியான துன்பங்களில் இருந்து விடுபட வேணும்னா கட்டாயமாக பரிகாரம் செய்யணும். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 30 சனிக்கிழமை அமாவாசை வருது. இது சர்வ அமாவாசையாக அமையுது. நவம்பர் 30 காலை 11:04 ஆரம்பித்து டிசம்பர் 1 பகல் 12:19 வரை அமாவாசை திதி நீடிக்குது. இது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசைங்கிறதுனால சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. யமலோகத்தின் வாசலில் அமர்ந்து இருக்கும் காகங்கள் தான் நாம் அளிக்கும் தர்ப்பணங்களின் பலனை முன்னோர்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக நம்பிக்கை. இதனால கர்ம காரகனான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் வரும் அமாவாசை சிறப்பானதாக சொல்லப்படுது. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி தர்ப்பணம் கொடுப்பது போன்றவற்றில் நம்பிக்கை இல்லைனாலும் நமக்கோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ இருக்கும் பித்ரு தோஷம் நீங்குவதற்கு அமாவாசை அன்று சாதத்தை குக்கர்ல வைக்காம பானையில் பச்சரிசியை குழைவாக வேக வைத்து கொள்ளணும். அந்த அரிசியோடு கொஞ்சமாக வெல்லம், 1 ஸ்பூன் நெய் கலந்து நன்றாக ஆற வைக்கணும். இதை 3 அல்லது 4 உருண்டைகளாக பிடித்து எடுத்துக்கணும். அந்த உருண்டைகளை ஒரு இலையில் வைத்து பசு மாட்டிற்கு சாப்பிட கொடுக்கணும். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 வாழைப்பழங்களையும் சாப்பிட கொடுக்கணும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்துகிட்டு வந்தாலே படிப்படியாக பித்ரு தோஷம் நீங்குவதோடு மற்ற தோஷங்களும் ஏற்படாமலும் இருக்கும். மற்றவர்களுக்கான பித்ரு தோஷம் நீங்குவதற்காக இதை செய்யும் பொழுது இது நமக்கும் அளவில்லாத பல நன்மைகளை தரும். பசுமாடு என்பது ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அம்சமாகவும் 33 கோடி தேவர்கள் வசிக்கும் இடமாகவும் சொல்லப்பட்டதுனால பசுமாடுகளுக்கு வயிறு நிறைய உணவு கொடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் சுபிஷம் பெருகும் என்பதும் உண்மை. மகாலட்சுமி தேவியின் அருள் கடாட்சம் எப்பொழுதும் நமக்கு நிறைந்தே இருக்கும். பித்ருகளின் ஆசியும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.